சாமானியன் அந்த இசை வெளியீட்டுள்ள அவருக்கு வருகிறந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி அனைத்து திரையுலக பிரபலங்கள் எங்கள் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்கத் தலைவர் தயாரிப்பாளர் சங்கத் தலைவர் பெருமதிப்பிற்கும் அன்பிற்குரிய லியோனி சார் ஆகச்சிறந்த கலைஞர் எம்எஸ் பாஸ்கர் சார் லியோ சிவா கஜராஜ் சார் வந்திருக்காங்க நேரம் போயிட்டுருக்கனால கஜராஜ் சாரும் அருள்மணி சார் இன்னும் பேசலை சாரி சார் நான் விஷயத்துக்கு வந்துடுறேன் ஒரு 23 வருஷம் ரொம்ப ஒரு பிராப்தமான ஒரு மேடை இது ஏன்னா ஒரு 23 ஆண்டுகளுக்கு பிறகு மக்கள் நாயகனும் இசைஞானியும் ஒன்றா சேர்ந்து ஒரு படம் அதை இயக்கிற பாக்கியம் எனக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் நான் அது அதுக்கு வந்து இந்த பிரபஞ்சத்துக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் மதி சாருக்கும் கோ ப்ரொடியூசர் பாலா அண்டு சதீஷ் எங்கள் சதீஷ் ஆலகானம் பின்னாடி இருக்கல்வா ஓகே எல்லாருக்கும் ரொம்ப மனசார ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஒரு கார்டு நம்ம போட்டு தான் சென்சாரில் அந்த ரூல் இப்போ தான் வந்தது அந்த அட்வைசரி கார்டு ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயம் கவனிக்கணும் இந்த சட்டம் வருவதற்கு முன்னாடி 1985க்கு மேலே இன்றைக்கி 2024 வரைக்கும் ஒருத்தவர் மதுவும் குடிக்காமல் புகைப்பழக்கமும் இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் இப்படி தான் நான் நடிப்பேன்னு சொல்லி அந்த கொள்கையோடு நடிச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா அந்த அட்வைசரி கார்டை அவர் தன்னோட மனசில் ஏற்றி வச்சுருக்காருங்கிறத நான் தெரியப்படுத்திக்கிறேன் கோடானு கோடி உங்கள் ரசிகர்கள் உங்களை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அவர் அந்த விபத்துலேருந்து மறுபிறவி எடுத்து இங்கே உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறார் அதனால் இந்த பாருங்கள் எல்லோரும் ரொம்ப என்ன சொல்கிறது நாங்கள் நான் பிரச்சனை கஷ்டப்பட்டோம்லாம் சத்தியமாக சொல்லலை இது ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து தான் படத்தை கொண்டு இங்கே நிப்பாட்டியிருக்கோம் இன்றைக்கும் வரைக்கும் ப்ரொடியூசர் மதி சார் வந்து ஓ ஈச் அண்ட் எவ்ரி செகண்ட்ஸ் அந்த சேலஞ்சை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு தயவு செஞ்சு இந்த படத்தை விட்டுறாதீங்க கொண்டு போய் பட்டி தொட்டியெல்லாம் சேர்க்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருத்தவங்களோட கடமை எங்கள் மனசில் இருக்க பாரத்தை உங்கள் இதயத்தில் ஏற்றி வைக்கிறோம் தயவு செஞ்சு இறக்கி வச்சிடாதீங்க இதை வெற்றி அடைய வைக்கணுங்கிறது ஒவ்வொருத்தவங்களோட இதுவும் எடுத்துக்கோங்க அந்த ஒரு இதை நானும் என்ன சொல்கிறது ஒரு ப்ராமிஸாக எடுத்து தான் நாங்கள் அந்த படத்தை பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் செயல்படுத்தணும்னு சொல்லி நான் எல்லாம் இல்லை இறைவன்ட்ட வேண்டிக்கிறேன் ஓட வைங்கண்ண சிறப்பாக இருக்கணும் மக்கள் நான் இங்கே பாருங்க நீங்கள் அவர் நடிக்க ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆகிட்டார் சார் படம் ஆரம்பிக்கும் போது இருந்த எனர்ஜியை விட இப்போ 100 டைம்ஸ் கூட இருக்கார் ஸோ என்னென்னா அந்த கேமரா ஓட அவர் ஹார்ட் பீட்லேருந்து எல்லாமே வந்து நேற்று நைட்டு பிரிண்ட் செக் பண்ணோம் பிரிண்ட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாங்கள் பார்த்துட்டு ரெண்டு ஷாட் வந்து டிஐயில் கலர் அப்டேட் ஆகலை அதை கொஞ்சம் கரெக்ஷன் அருள்கிட்ட போயிட்டு இருந்தது அங்கே கூட்டி தள்ளிட்டு இருந்தாங்க அந்த அம்மா இங்கே தான் இருக்காங்க அவங்களாம் ஒரு உண்மையான சாமானியர்கள் ஒவ்வொன்றும் அழுகுறாங்க அந்த அம்மா அவர் பார்த்துட்டு அப்போது ஏம்மா அப்படின்னா இல்லைம்மா நல்ல மனுஷன் நல்ல படம் எடுத்திருக்கப்பா அவரை வச்சு சூப்பராக இருக்குப்பா அப்படின்னாங்க அப்போது எங்கே இருக்கா இருப்பாருங்க நீங்கள் நேற்று இரவு நடந்தது விஷ்ணு கமலா தியேட்டர் ஓனர் சன் விஷ்ணு கமலுக்கு கூட இது தெரியும் கேளுங்க ஸோ வந்து அப்படி அவரை ஹார்ட்லேயே அவர் உண்மையான சாமானிய மக்களோட வந்து பிரதிநிதிங்க அவர் அதனால தான் வந்து ஒரு சாமானியன் வந்து இந்த அளவுக்கு உங்ககிட்ட வந்திருக்காருன்னு சொன்னால் அதுக்கு ரீசன் அதுதான் ஸோ அதான் மக்கள் நான் என்ன அவர் போட்டிருக்க சட்டை வேணால் கலர் கலராக இருக்கலாம் சிகப்பு மஞ்சள்னு ஆனால் என்றைக்கும் அவருடைய மனசு வெள்ளை தான் அதில் எந்த இதுவுமே கிடையாது விசுவாசம் நன்றி அப்படின்னா அது ராமராஜன் சார் தான் சொன்ன வாக்கை காப்பாற்றணும் பாவம் பாவர் அப்படின்பாரு சொல்லிட்டு ரொம்ப என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு இன்னர் ஹார்ட்டில் இருக்கிற ஒரு மனிதர் அவர் ஸோ இந்த படம் சாமானியன் உங்களுக்கான படம் இதில் அவர் கூட சேர்ந்து பக்கப்பலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆகச்சிறந்த நடிகர்களான ராதா ரவி சார் எம்எஸ் பாஸ்கர் சார் மயிம் கோபி அண்ணன் வரைய நாங்கள் காணோம் மயிம் கோபி அண்ணன் போஸ் வெங்கட் சார் கஜராஜ் சார் மதிப்பிற்குரிய கே எஸ் ரவிக்குமார் சார் சரவணன் சுப்பையா குட்டிப்புள்ளி சரவணன் சக்தி முல்லை கோதண்டம் இங்கே 4-5 ஆர்டிஸ்ட்டை மேலே ஏற்ற முடியல நம்ம குணானெல்லாம் ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு கோபி ஜிபிஆர் மாஸ் ரவி சிவா ஜெகன் ஸோ லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் அருள்மணி சார் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கேஸ்டன் குரு இருக்குது சுமிருதி வெங்கட் பண்ணியிருக்காங்க அபர்ணிதா இவங்களாம் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்காங்க எங்களுடைய நட்புக்காக இந்த படத்தில் ராமராஜன் சார் படம் அப்படிங்கிறனால கெஸ்ட் ரோல் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி நக்ஸா சரண் லியோ சிவாவெலாம் நீங்கள் நான் சொல்லணும்னா ஒரு படம் முடிஞ்சால் டக்குன்னு கிளம்பிடுவாங்க சில ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க தப்பாக நினச்சிக்க வேணாம் பேர் சொல்லலை ஷூட்டிங்கே ஸ்ட்ரகிள் ஆகும் அவங்கனால அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஷெட்யூல் சேர்த்து எடுத்துக்கலான்ட்டு ஆனால் சிவா வந்து ஆனால் முடிஞ்சிச்சானா அப்படின்னா இல்லடா இன்னும் நாளையோட பேக் பண்ணிட்டு அப்புறம் நெக்ஸ்ட் மந்த் தாண்டா அடுத்த ஷெட்யூல் ஆனால் ஏன் அந்த 2 நாள் இதில் முடிச்சிட்டா எனக்கு இந்த கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கும்ல இருங்கண்ணா நான் ப்ரொடியூசர்கிட்ட பேசுகிறேன்னா அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மதி சார் பாலா சதீஷ் கூட தன்னோட தோளில் தூக்கி வச்சுட்டு அவனும் அலைஞ்சிட்ருக்கான் சிவா 1 நிமிஷம் இந்திரி அவனுக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க அதே மாதிரி டெம்பிள் சிட்டி குமாரண்ணன் பார்த்தீங்கன்னா மதுரை ஃபுல்லாக சித்திர திருவிழா வருது சுற்றி ஃப்ளக்ஸ் வைக்க போகிறேன் என்னோடய ஒரு டெம்பிள் சிட்டிக்கு 2 ஃப்ளக்ஸ் 22 ஹோட்டலில் 44 ஃப்ளக்ஸ் வச்சு நான் இதை தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காரு எல்லாமே மக்கள் நாயன் மேலே வச்சுருக்கேன் அந்த அன்பு தான் அதற்கான வேலைகள் போயிட்டுருக்குது ஸோ சீரும் சிறப்புமா அடுத்து நக்ஸா
புது பொண்ணு தான். ஆனால் புது பொண்ணுக்ஸா, நீ என்னை பற்றி ஒன்றுமே சொல்லலை, பட் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா புது பொண்ணு தான், ஆனால் அப்படி ஒரு டெடிக்கேஷன். நான் திட்டிடுவேன் டக்குன்னு, எனக்கு ஒன் மோர் வந்து ஒரு ரெண்டு மூணு டேக் போனால் நம்ம வந்து என்ன சொல்கிறது, நம்ம வந்து புளி துரத்தி ஓடிட்டுருக்க மாதிரி இந்த டைம்குள்ளே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு, ஏன்னா ஆர்டிஸ்ட் காம்போ அவ்வளோ ப்ரெஷர் இருக்கிறனால, அது டைட்டாக போயிட்டுருக்கறனால ஒன் மோர் சில நேரங்களில் போகும்போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். அப்போ அருளண்ணன் தான் அந்த பொண்ணை காம்ப்ரமைஸ் பண்ணுவார். அதனால் எடுத்தோன்னா அருளண்ணன் நல்லாயிருக்காரா அப்படின்னு கேட்டு தான் என்னை பற்றி கேட்பான். எதுக்குன்னா டென்ஷன் ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவங்க அம்மாட்ட சொல்லுவேன், என்ன மேடம் நீங்கள் சைக்கிள் கூட ஓட்ட கற்றுக் கொடுக்கல, இங்கே வந்து எல்லாம் கற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அப்புறம் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு சொட்டு கண்ணீர் விட்டாலும் திரும்ப பக்கா பர்ஃபார்மராக சூப்பராக இப்போ மோல்டாகி வந்திருக்காங்க. நிறைய படங்கள் அதுக்கப்புறம் நடிச்சிட்ருக்காங்க மெயின் லீடாக. நக்ஸா மென் மேலே நீ இன்னும் சீரும் சிறப்புமாக வரணும். கஜராஜ் சார் எனக்கு அவ்வளோ சப்போர்ட்டாக வந்து, சார் இந்த கேரக்டர் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம், இதை நான் இப்படி பேசுகிறேன் அப்படி பேசுகிறேன்னுவாங்க. ஸோ வந்து இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜோட அப்பான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் ஒரு நாள் கூட அந்த மாதிரி எந்த ஒரு இதையுமே அவர் தலையில் ஏற்றி வச்சுக்கிட்டதில்லை. படம் என்ன போகுது, டப்பிங் எப்போ முடியுது, ஏது என்ன ஏதுன்னு சொல்லி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக அவ்வளோ பாசமாகவும் படத்தை பற்றி விசாரிச்சுக்கிட்டு சீக்கிரம் வந்துடும் சார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அருள்மணி எங்களுக்காக ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணுறவர். அந்த கெஸ்ட் ரோலை வந்து நீங்கள் மக்கள் நான் என் மனசை பார்த்துங்க, அந்த கெஸ்ட் ரோலை மதி சார் பண்ண வேண்டியது இல்லைங்க. ஒரு ப்ரொடியூசருங்கிறது செத்து போகக்கூடாதுங்க, நல்லா வாழணும், அதுக்கு வேறு ஆர்டிஸ்ட்டை போடுங்க, மதி சார் பண்ணக்கூடாது அப்படின்னார் மக்கள் நாயகன். ஏன்னா அவர் மனசு த்ரோட்டாக கொடுங்க, ஒரு படம் நல்லா ஃபுல்லாக கொடுங்க, அவர் நல்லா இருக்கிற மாதிரி கொடுங்க, இறந்து போகிற மாதிரி அவரே கேட்டாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், அவர் மனசுங்க. அது மதி சார் புரிஞ்சிச்சு. பாருங்கள் சார் ஒரு ப்ரொடியூசரை எப்படி நேசிக்கிறார் பாருங்கள் அப்படின்னோடனே அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அந்த கேரக்டரில் அருள்மணி சார் பண்ணாங்க. ஸோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். அப்புறம் ஷூட்டிங் மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கும்போது லியோனி சார் வந்தாங்க. வந்து ஷூட்டிங்கை பார்த்துட்டு புள்ள என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னு திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒரே பரபரப்பு. இந்த பக்கம் கன் ஷூட் எடுத்துகிட்டு இருக்கேன், பின்னாடி ஓடுறானுங்க எல்லாம். என்னென்னு பார்த்தா லியோனி சார் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசீவ் பண்ண கூப்பிட்டு வந்தாங்க. என்ன தம்பி எப்படிப்பா நடிக்கிறான் பையன் அப்படின்னாங்க. சார் வாங்க சார் நல்லா இருக்கீங்களா, அவன் நடிக்காமல் பண்ணிகிட்டு இருக்கான் சார், அதனால நல்லா இருக்குது, நீங்கள் போய் அவன்கிட்ட நடிப்பை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு. ஏன்னா சிவாவை நான் பார்த்த ஃபஸ்ட்டு டே ஒன்னே சொல்லிட்டேன், சிவா நீ சிம்பிளாக பண்ணியிருக்கடா, இதே மாதிரி கண்டினியூ பண்ணி இதுதான் மூடு, இந்த மூடுலேயே போனால் தான், ஏன்னா அவன் கேரக்டர் செஷனோட கிளைமாக்ஸ் அந்த மாதிரி, அதனால் எங்கேயுமே நீ எகிரக்கூடாது, அந்த மீட்டர் லெவல்லே இருக்கணும்னு சொன்னேன், அதை கரெக்ட் சஸ்டெயின் பண்ணி பண்ணியிருக்கான். அதே மாதிரி சூப்பர் குட் சுப்பிரமணியம் சார், ஷியாம் சாரி ஷியாம் மறந்துட்டேன், சிந்து மேடம், வினோதினி மேடம், வினோதினி மேடம் சொல்லுவாங்க சார் இவ்வளோ தூரம் ஷாக் கொடுக்கா இல்லை கொஞ்சம் அதிகமாக கொடுக்கா, எதுக்கு மேடம் அப்படின்னா, இல்லை சார் இது வந்து இல்லைங்க உங்கள் புருஷனை கண் பாயிண்ட் வச்சிருக்கும்போது இவ்வளோ கொடுங்க, உங்கள் மகளுக்கு இவ்வளோ கொடுங்க அப்படின்னா அந்த கண்ணீர் இருக்குல்ல அழுவு போகிறாங்கன்னு பார்த்தா கிளிஸ்டரினோட லெவல் மாறும், சரி சார் இது கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ வந்து அந்த மாதிரி இது. ஆக சிறந்த கலைஞர் எம் எஸ் பாஸ்கர் சாரை பற்றி நான் கண்டிப்பாக பேசணும். பார்த்தா தம்பி இப்போ நான் இந்த தொட்டி இருக்குல்லடா, ஆமாம் இந்த தொட்டிக்குள்ளே நான் தொட்டிக்கு மேலே சிவாவும் நக்ஸாவும் உட்காந்துருக்க ஷாட்டு பின்னாடி வரைந்து பார்க்குற மாதிரி எனக்கு கம்போஸ் பண்ணாலே பிடிக்கல, அது என்னென்னா ஒரு மாதிரி கிளிஷேவாக இருக்குது அந்த ஷாட்டு, டக்குன்னு ஏன் உனக்கு பிடிக்கல என்ன பிரச்சனைனா, இல்லை சார் வேறு மாதிரி பார்க்கணும் அப்படின்னு. அது ஒரு 20 அடி தண்ணி உள்ள தொட்டி, அதுக்குள்ளே நான் முங்கிக்கிறேன், சரி இவங்க மேலே பேசும்போது நான் வெளியில் வந்து பார்க்குறேன் அப்படின்னாரு. சார் மூச்சு கிச்சு அதெல்லாம் நீ பார்த்துக்க, நான் உள்ளே கவுண்டிங் பண்ணிக்கிறேன்டா அப்படின்ட்டு. அவ்வளோ பெரிய தட்டி தொண்ணிக்குள் தண்ணிக்குள்ளே என்ன வயசு, முங்கியே இருக்காருங்க மூச்சை பிடிச்சிக்கிட்டு, அவர் ஒரு கிளாப் பண்ணுங்க, எனக்கு பார்க்கும்போதே ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. திடீர்னு வெளியில் வந்து இப்படி பார்த்துட்டு இது பண்ணார் அவன், சிவா பயந்துட்டான், நக்ஸாவும் சிவாவும் என்னென்னு கேட்டால் என்ன ஒரு டெடிக்கேட்டடான ஆர்டிஸ்ட் பாருங்க. அதே மாதிரி ராதா ரவி சார், கே எஸ் ரவிக்குமார் சார் எல்லாருமே சொல்கிறாங்க. கே எஸ் ரவிக்குமார் சார் பற்றி ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நாளைக்கு புயலும் மழையும் வருது, சீக்கிரம் முடிச்சிடறேன் மேடம் சாரி, புயலும் மழையும் வருது என்னடா பண்ண போகிறேன் அப்படின்பாரு. இல்லை சார் அது வந்துச்சுன்னா டெண்டு கொட்டாயிலே க்ரௌடு 500 பேருக்கு மேலே வச்சுருக்க, மழைகளை வந்தால் வேஸ்ட் ஆகிட போகிறா ப்ரொடக்ஷன், இல்லை சார் நான் பார்த்து எடுத்துருவேன் மழையெல்லாம் வராது, சரிடா அப்படின்ட்டு. அதாவது சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம்பார் என்ன பாருங்கள், அவர் ஆர்டிஸ்ட்டு இந்த படத்தில், ஆனால் ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு கமர்ஷியல் என்டர்டெயின் டைரக்டர், அவருக்குள்ள தானாடா விட்டாலும் தன் தசையாடுங்கிற மாதிரி ப்ரொடக்ஷனை பற்றியே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. அதுதான் கே எஸ் ரவிக்குமார் சார். சீக்கிரம் முடி சீக்கிரம் முடி சீக்கிரம் முடின்னு சொல்லி எனக்கு ஒரு பெரிய, நான் ஆல்ரெடி வேகமாக தான் போயிட்டுருப்பேன், அதில் கே எஸ் ரவிக்குமார் சார் வச்செல்லாம் ஹேண்டில் பண்ணும்போது அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை நாங்கள் எல்லாருமே கற்றுக்கிட்டோம். அதுதான் அந்த படத்தோட இது, அவர் மக்கள் நாயகனை நேசிக்கிற அந்த விதம் இதெல்லாத்தையுமே தான் நான் அவர்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. அதே மாதிரி ராதா ரவி சார் கோயம்பேடில் மலை இப்போ ஷூட்டு போயிட்டுருக்கு, டோனு மலை எல்லாம் ஆம்னி பஸ்ஸுக்குள்ளே ஓடி ஒளிஞ்சிட்டாங்க, கடவுளே எப்படியாவது நிற்கணும் அப்படின்னு நான் பாட்டுக்கு வேண்டிகிட்டு இருக்கேன், பின்னாடி தோளில் கையை வச்சுட்டு ஏண்டா அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு, சாரி அவர் எப்படி பேசுவார்னு தெரியும், அப்போ மழை உடலைனா கடவுள் இல்லையாடா அப்படின்னாரு. இல்லை சார் நான் என்னடா இவங்க வானிலை அறிக்கை பார்க்குறதில்ல, கோயம்பேட்டில் மழைன்னு கூகுளில் போட்டிருக்கான், எதுவுமே தெரியாமல் வந்து ஷூட்டிங்கை நடத்துறது, கேட்டால் கடவுளை கும்பிட்றது அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்க. 20 நிமிஷத்தில் மழை நிற்கும், நீங்கள் கம்முன்னு விடுங்க சார் நான் உங்களை ஷார்ட்டு கூப்பிட்றேன்னு. கரெக்டாக 20 நிமிஷத்தில் மழை நின்றுச்சு, சார் ஷார்ட் ரெடி, இந்த கிளைமேட்லேயே நம்ம போயிடலாம், பாசிங் ஷாட்டு தான் காரில் நல்லாயிருக்கும் அப்படின்னு.
போகும்போது திட்டிகிட்டே போகிறாரு, என்னடா அவங்க மந்திரவாதி மாதிரி மலை நிற்குங்கிறாங்க, இந்த மலையும் நிற்கிது, என்னடா வானிலை அறிக்க சொல்கிறாங்க, அவங்க சொல்கிற ஒன்று கூட நடக்க மாட்டேங்கிறான்னு யாரையாவது திட்டணும், திட்டிட்டு போயிட்டு இருக்கும். சின்ன ஆகச்சிறந்த நடிகர் அவர், பெர்ஃபார்மரு சிங்கிள் டேக் தான் அதெல்லாம். பட் ராதாரவி சார் இருக்கும்போது அந்த செட்டு ஒரு சைலன்ஸ் இருக்கும், சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலே நான் பார்ப்பேன் இந்த ஒரு இந்த இடத்து க்ரௌடுக்கெல்லாம் ராதாரவி சார் டேட்டை போட்டு டக்குன்னு அந்த அந்த செட்டை சைலன்ஸ் பண்ணுறதுன்னா அவர் டேட்டை வாங்கி இந்த இடத்துக்கு அவர் தேவைப்படுறாருங்கிற மாதிரி மேனேஜ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணோம். இப்படி இந்த படத்தில் எல்லாருமே அவங்கவுங்க பங்கை கொடுத்துருக்குறாங்க, அது ரொம்ப ஹார்ட்லி நினச்சிக்கிறேன். அடுத்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் குரு, கேமராமேன் அருள், எடிட்டர் கோபி, ரெண்டு பேரும் என்னோடய ரெண்டு கண்கள். அதே மாதிரி உமாபதி, இந்த ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ்ல இருக்க உமாபதி, ப்ளீஸ் இன்றைக்கு வரைக்கும் அவர் தூங்கலைங்க, அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. டிசைனர் சதீஷ் வாங்க, செம்ம செம்ம சப்போர்ட்டாக போய் ஒர்க் பண்ணிகிட்ருக்காப்புல. டிசைனர் சதீஷ் அதே மாதிரி. ஸோ ஆர்ட் டைரக்டர் எஸ்கே, காஸ்டியூமர் சுகுமார், ஸோ லாட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே இந்த மண்ணேற்ற நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோடய டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட், தண்டபாணி, ராஜபாண்டி, ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து என்னுடைய என்ன சொல்கிறது கோ டைரக்டர்ஸ், அவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்காக வந்து இது பண்ணி கொடுத்தாங்க. அடுத்து இந்த படத்தோட ரைட்டர் கார்த்திக். ஒரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ சாதாரணமாக நடந்துடலைங்க, நாலு பக்கத்தில் இருந்தும் ப்ரொடியூசருக்கும் எனக்கும் அவ்வளோ ப்ரெஷர். ஃபஸ்ட்டு போகணும் ப்ரொடியூசர் கவுன்சிலேருந்து வருது, என்னன்னு பாருங்கள் சார், இந்த கதை என்ன தாமேன்னு ஒரு ஒருத்தவங்க வந்து சம்மந்தப்பட்ட யாரோ வேறு யாரோ கேஸ் கொடுத்துருக்காங்க, என்னடா இது அப்படின்ட்டு. ட்ரைலருக்கும் டீசருக்கும் போயிட்டு சென்சார் அப்ளை பண்ணால் சென்சார் சர்டிஃபிகேட் இல்லை, என்னென்னா டைட்டில் என்னதுன்னு ஒருத்தன் ஆல்ரெடி கோர்ட்லேருந்து லெட்டர் வாங்கி அங்கே கொடுத்து வச்சுருக்கான், தூங்கவே இல்லைங்க யாருமே. அதெல்லாம் உடச்சி எங்ககிட்ட ஜட்ஜ்மெண்ட் இருக்குது, இந்த டைட்டில் சாமானியன் எங்களுக்கு தான் சொந்தம்னு அந்த ஜட்ஜ்மெண்ட் காப்பியை கொடுத்துட்டு 48 மணி நேரத்தில் சென்சார் வாங்கி இன்றைக்கி உங்கள் முன்னாடி படத்தை கொண்டு வந்திருக்கு. அதே மாதிரி மக்கள் நாயகன் சாதாரணமாக எந்த கதையும் ஒத்துக்குவார் அவர், இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் அதுக்கிட்ட அவர் கூட 6 மாதம் உட்காந்து ஸ்க்ரீன் பிளேவை ஒரு டீம் வச்சு, மதி சார், நந்தா பெரியசாமி சார், அந்த இடத்துல நினச்சி பார்க்குறேன், எங்கள் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற டோட்டல் மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கதையோட ஸ்க்ரீன் பிளேலாம் பண்ணி பார்த்து 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 எல்லார் வாழ்க்கையிலும் இருக்கிற ஒரு கதைங்க, இதை யாரும் இம்ப்ரெஸ்லாம் ஆக முடியாது, இதை தனியாக சுடலாம் முடியாது, எல்லார் வாழ்க்கையிலையும் இந்த லைன் இருக்குது, அதை கொஞ்சம் கரெக்டாக கன்வே பண்ணி உங்கள் எமோஷனல் டச் பண்ணியிருக்கோம். அதுக்கு இசைஞானியாக பக்கபலமாக பெரிய லெவலில் அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, அது நெக்ஸ்ட்டு நான் வரேன். அப்படிப்பட்ட இந்த கதையை படம் முடிஞ்சு இவ்வளோ கோடியை போட்டு சார் எடுத்து வச்சுருக்காரு, இப்போ போயிட்டு வந்து கதை எனக்கு சொந்தங்கும் போது மனசு வலிக்குது. பட் எங்களை எங்கள் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், பேரரசு சார், உதயகுமார் சார், இதுக்கு முன்னாடி செல்லுமணி சார் அதை டீல் பண்ணாங்க, அவர் கைவிடலை. இன்றைக்கி தயாரிப்பாளர் சங்கம் எங்களுக்கு பக்கப்பலமாக இருக்காங்க, மனசு இதை நான் கம்போசிங்கில் இசைஞானி ஐயா கிட்ட சொன்னேன், உங்களை பார்க்க வந்தேன் ஐயா, மியூசிக் பண்ணலை, மேடம் தான் எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தாங்கன்னு. ஒரு சின்ன ஸ்மைலோடு அவர் கம்போசிங் உட்காந்துட்டார். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எழுதின வரி, ஒளி வீசும் எதிர்காலம் வாழ்வின் வைபோகம் இன்று தொடங்குதுன்னு எங்கள் யூனிட்டுக்கே சேர்த்து எழுதின மாதிரி தான் எழுதினார், எழுதிட்டு கம்போஸ் பண்ண பாட்டு தான் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படி இசைஞானியோட வேலை பார்க்கிட்டு இருந்தோம், படத்தை பார்த்துட்டு ஒன்றே ஒன்று சொன்னாருங்க, எதுக்கு திட்டினார் தெரியுமா, படம்லாம் நல்லா இருக்குப்பா சூப்பர், நானும் ராமராஜனும் சேர்ந்தால் பாட்டு தானே இருக்கும், படத்தில் எங்கேயா பாட்டுன்னு கேட்டார். ஏன்னா சாங் இல்லை படத்தில், அப்போது ஒரே ஒரு மாண்டேஜ் மட்டும்தான், அது ராஜா சாரோட வேறு ஒரு பாட்டை போட்டு ஷூட் பண்ணிட்டு வந்துட்டேன். இல்லை சார், அதுக்கு சுச்சுவேஷன் இல்லைன்னு, சுச்சுவேஷன் இல்லையா, உன் படத்தில் 2 பாட்டு இருக்குது நல்லா பாரியா அப்படின்னாரு. சத்தியமாக தெரிலங்க எங்கே இருந்துச்சுன்னு. அப்புறம் சொல்லும் போது இந்த இடத்துல ஒரு சாங் வை, அதை அவரே எழுதி இசையமைத்து பாடி ராமராஜன் சாருக்கு லிப்பில் எடுக்கணும்னு என்கிட்ட கண்டிஷனாக சொன்னாங்க, அதை எடுத்து ஷூட் பண்ணி அந்த இடத்துல வச்சோம், அதுதான் இன்றைக்கி கிளைமாக்ஸுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பக்கப்பலமாக இருக்குது. இசைஞானி ஐயா அதுக்கு நான் மனசார இசைஞானி ஐயாவை நினச்சி பார்க்குறேன். அதே மாதிரி ரீரெக்கார்டிங் போயிட்டுருக்கு, இதுக்கே அந்த ரவுண்ட் ட்ராலி போட்டிருக்கேன், ஏன்னா கேமரா ஆங்கிள்ஸ்லாம் அவருக்கு அவ்வளோ சூப்பராக எல்லாமே தெரியும். இல்லை சார், இது அந்த இடத்துல கன்ஃபியூஸாக இருக்காங்க எல்லாம், அதனால தான் அப்படின்னே, நானும் அப்போ ரவுண்ட் ட்ராலி போடுறேன் பார் அப்படின்னு சொல்லி இசையிலேயே ரவுண்ட் ட்ராலி போட்டாங்க. அப்படிப்பட்ட இசைஞானி ஐயாவோட சேர்ந்துருக்கிறது ஒரு மிகப்பெரிய பிராப்தம். ஸோ இந்த சாமானியனை உங்கள் தோளில் தூக்கி வச்சு எல்லாம் கொண்டு போங்க. அப்புறம் அவரோட ரசிகர்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், ட்ரைலர் வந்துருச்சு, அதை டவுன்லோட் பண்ணியே அதோட வியூஸை வேஸ்ட் பண்ணிடாதீங்க, அது லிங்க்காக உங்களோட மன்றங்களுக்கு அனுப்புங்க, டக்கு டக்குன்னு டவுன்லோட் பண்ணி எனக்கே பிச்சு, அதுவே 10 லட்சம் பேர் வெறும் டவுன்லோடு வீடியோவாகவே பார்த்துட்றாங்க. தயவு செஞ்சு யாரும் டவுன்லோட் பண்ணக்கூடாது, ப்ளீஸ் கை தூங்கலை, சொல்ல முடியலண்ணே தனித்தனியாக, லிங்க்காகவே அனுப்புங்கண்ணே எல்லோரும் இங்கேருந்து போகும்போது. ஸோ வேறு ஒன்றும் இல்லை, மக்கள் நாயகன் உங்கள் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியாச்சு, நீங்கள் பார்த்து அரவணைச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் மேலும் மேலும் நீங்கள் சேர்க்கணும்னு சொல்லி நன்றி கூறி வருவீங்க. நன்றி, வணக்கம். அடுத்து